ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நான் சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கேன். இது ஓக்ட்ரி ரோடில் ஒட்டியே வந்து லிங்கன் ஹைவே போகும், அங்கே தான் இருக்குது. ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான். ஓக்ட்ரி ரோட்லேருந்து கிட்ட. நான் எப்போ நியூ ஜெர்சி வந்தாலும் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வருவேன். இது வந்து கம்யூனிட்டி சென்டர் மாதிரி, கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டி சென்டர் அங்கே வச்சுருக்காங்க சாய்பாபா கோயிலில். வெளியே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பூச்செடிங்க வச்சுருக்காங்க. என்ட்ரானவுன்னா உள்ளே ஒரு எதிர்க்கே வந்து விநாயகர் வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஷூஸ் ரேக் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஷூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழேயே அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, அந்த ரேக்குள்ளே வச்சுட்டு போகணும். இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை, ஏன்னா நான் எப்போ வந்தாலும் கரெக்டாக அந்த 11:30 வருவேன். அப்போ வந்து 11:30 மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. 12:00 பஜன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் கொஞ்சம் முன்னாடியே வந்ததால் அவ்வளோ கூட்டம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, ராதே, அதுக்கப்புறம் வந்து சிவன், முருகர், ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, அவங்க தனித்தனியாக சிலை இருக்கும். நம்ம வந்து பூஜையும் அர்ச்சனையும் பண்ணிக்கலாம், வந்து பண்ணுவாங்க. நம்ம அர்ச்சனைன்னு சொன்னோம்னா நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா பண்ணுவாங்க. இங்கே வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து நவகிரகமும் இருக்குது. நம்ம சாமி கும்பிடலாம். நம்ம என்ன சாமிக்கு கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஆனால் முதல் மாதிரி பிரசாதம் அதெல்லாம் கையில் கொடுக்குறதெல்லாம் இல்லவே இல்லை, ஒரு இடத்துல வச்சிடுறாங்க, நம்மளே போய் எடுத்துக்கணும். வேணுன்றவங்க எடுத்துக்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. முதல் தீர்த்தம்லாம் கூட கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. நான் கோயில் சாமி கும்பிட்டாச்சு, நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இங்கேருந்து நான் இப்போ கிளம்பி நியூயார்க் போகணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நியூயார்க் கிளம்பணும். இது வந்து ஓக்ட்ரீ ரோடு, வந்து நான் நைட்டு காமிச்சிருப்பேன். இது வந்து டே டைம். இது எல்லா கடையும் இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க கிளம்புற. இப்போ பார்த்திங்கன்னா நான் சரவண பவன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. காலையிலே கூட்டமாக இருந்தது, ஏன்னா நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போனவுடனே வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இடம் வந்து இன்னும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வடை வந்து தனியாக ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆர்டர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கேசரி இருந்தது, பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் வந்து வடை, எக்ஸ்ட்ரா சாம்பார், தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மின் சட்னி, தக்காளி சட்னி. நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க பசங்க, அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வடை சாப்பிட்டேன், கேசரி சாப்பிட்டேன், ஒரு சீஸ் தோசை வாங்கினோம் நாங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கும் பார்த்திங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் மின்ட் சட்னி, தக்காளி சட்னி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது ஆனால் சீஸ் தோசை. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பட்டேல் பிரதர்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டேன் நான் கொஞ்சம் விளக்கெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா கடைக்கு வெளியவே ஒரு டென்ட் போட்டு பட்டாசெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சுறுசுறுவத்தி, மத்தாப்பு எல்லாமே இருந்தது. ஆனால் நான் எதுவும் வாங்கலை, ஏன்னா நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால வந்து பட்டாசு வெடிக்க முடியாது. ஏன்னா ரிஸ்க் வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூமாலை வாங்கியிருந்தேன், நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். ரெண்டு தான் வாங்கினேன் ஸ்ட்ரிங்ஸு, ஒன்று வந்து 399 சொல்லிட்டு ரெண்டு தான் வாங்கினேன் நான்.
ஏன்னா நிறைய வாங்கினாலும் வேஸ்ட் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணுறனா. இங்கே நல்லா இருந்தது, ஆனால் நான் எங்கள் ஊரில் இருக்க கடையில் நான் போய் பார்த்தேன், பட்டேல் பிரதர்ஸில். நான் ஒரு ஒரு வாரமும் போய் பார்ப்பேன் நல்லா இருந்தால் வாங்கலான்னு சொல்லிட்டு, நல்லா இல்லாதால் நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பாட்டில் இருக்க மாதிரி, உள்ளே வந்து அந்த மெழுகு விளக்கு தான், ஆனால் நல்லா இருந்தது. அதால் நான் அந்த பாட் மட்டும் வாங்கினேன். நான் மற்றதெல்லாம் நான் ஆல்ரெடி இங்கே வாங்கிட்டேன், அதால் நான் வாங்கலை விளக்குங்க. அப்புறம் மண் விளக்கு கூட இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. மண் விளக்கெல்லாம் பேக் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். எனக்கு மெயினாக வந்து முருங்கீரை தான் நான் வாங்குறது. இந்தியன் ஸ்டோர் போனாலுமே நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறதே வந்து முருங்கீரை இருக்கான்னு தான் பார்ப்பேன். முருங்கீரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து 299, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 599 ஒரு பேக்கு. இங்கே ஒரு பேக்கெட் வந்து 299, ரொம்ப சீப்பு. நான் ஒரு 5 பேக் வாங்கினேன் இங்கே. அப்புறம் நான் வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்தது, சேனைக்கிழங்கு அண்டு கர்ணக்கிழங்கெல்லாம் கூட இருந்தது இங்கே. சேனைக்கிழங்கு நான் வாங்கிட்டுருக்கேன், ஏன்னா என்னோட பொண்ணு கேட்டால் இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் சேனைக்கிழங்கும் கர்ணக்கிழங்கும் வாங்குகிறேன் நான். அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடித்தாச்சு, நான் இப்போ கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா சரவணபவன் எதிர்க்க வந்து நல்லி இருக்குது, நல்லி ஸ்டோர் இது. இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம், நியூ ஜெர்சிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்பி இப்போ நியூயார்க் போயிட்டுருக்கேன் நான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் வந்து 30 மினிட்ஸ் தான். அதான் நான் நியூயார்க் சிட்டி போயிட்டுருக்கேன் நான். நைட்டில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓக் ஸ்ட்ரீட் பார்க்குறதுக்கே. ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது, அண்டு லைட்டிங் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.